இது நீங்க சந்தோஷமா இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க எப்படிங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கும் அந்த ஆசை இருக்கு ஆனா ஆக்கப்பூர்வமா பாசிட்டிவா நம்மளோட மைண்ட் செட் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு உடல் பயிற்சிகள் மாதிரியே மனப்பயிற்சியும் இருக்கு அதை நாம பழகிக்கணும் இன்னைக்கு தான் கத்துக்க போறோம் வாங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மோட உடம்பு என்பது என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி நாம் சில உடற்பயிற்சிகளை செய்யணுமோ அதே மாதிரி தான் மனசு என்பதும் ஆரோக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் அதில் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே தான் இருக்கணும் அப்படினாலும் அதற்கான சில பாசிட்டிவ் மைண்ட் செட் எக்ஸசைஸ்களையும் நம்மால் செய்ய முடியும் அந்த பயிற்சிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவது விஷயம் எப்பொழுதுமே பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே உச்சரிப்பது நம்மை பற்றி பிறரிடம் பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராவது அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுதும் சரி உன்னால் நிச்சயமாக இதெல்லாம் செய்ய முடியும் டெஃபினட்டாக கிடைக்கும் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே தான் உச்சரிக்கணுமே தவிர என்னால் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் கிடைக்காது உனக்கு இதெல்லாம் வராது வாய்ப்புகள் என்பதே ரொம்ப சூன்யமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகளை நாம் உச்சரிக்கவே கூடாது நமது உதடுகள் உச்சரிக்கும் வார்த்தைகளை தான் நம்மோட மனசும் சரி உள்ளமும் சரி உண்மை என நம்பி அப்படியே ஏற்றுக்கும் அப்படிங்கும் பொழுது பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை இன்னிலிருந்து நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் மனம் என்பது எப்பொழுதுமே அந்த சந்தோஷமான பாசிட்டிவான நிலையில் எனர்ஜெட்டிக்கான நிலையில் மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னா நாம் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்காமல் தோல்வி கிடைக்குது அப்படின்னா ச எவ்வளவோ தரம் முயன்று பார்த்தும் தோல்வி தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சளிப்படைந்து விடக்கூடாது நம்ம மனசு எப்போ தோல்வி அல்லது அந்த மனசு கூடிய ஒரு நிலை எப்ப வரும் அப்படினா நாம எடுக்கிற முயற்சியில நம்ம பாதியிலேயே வரும்பொழுது தான் பாதியிலேயே கைவிடும்பொழுது மட்டுமே தான் நம்மளுடைய மனசு சளிப்படையும் மாறாக தொடர்ந்து முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அந்த வெற்றி என்பது கிடைக்கும் வரை விடாமல் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்மளோட மனசுக்கு நாம கட்டளை இட்டோம் அப்படின்னா நம்ம மனசு எப்பொழுதுமே பாசிட்டிவான எனர்ஜி கொண்ட ஒரு மனமாகவே தான் நிச்சயம் இருக்கும் மூன்றாவது பாயிண்ட்டு நம்மை நாமே மன்னித்து கொள்ளுதல் எத்தனையோ தவறுகளை நாம் செஞ்சுருப்போம் ஆனால் அன்னைக்கு நான் இந்த தவறு செஞ்சிட்டேன் நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அதையே நாம் சொல்லிக்கிட்டுருக்காமல் எதனால் தவறு நடந்தது எப்படி தவறு நடந்தது அதை திருப்பி நாம் இனி ரிப்பீட் செய்யாமல் எப்படி திருத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான செல்ஃப் அனலிசிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படினாலே நிச்சயமாக நம்மளுடைய மனசு இந்த நெகட்டிவான எண்ணங்களுக்கு போகாது ஏதாவது ஒரு புது முயற்சியில் இறங்குறோம் அப்படின்னா அன்னிக்கு இதே மாதிரி தப்பை தான் நம்ம செஞ்சோம் அதனால் திரும்பி நாம் அந்த தப்பு செய்யாதவாறு நம்மை நாம் திருத்திக்கொள்வோம் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் இறங்கும் பொழுது வெற்றி என்பது நமது விலாசம் தேடி நிச்சயமாக வர ஆரம்பிக்கும் ஒரு பத்து வேலைகளை நாம் செய்கிறோம் பத்து வேலைகளில் ஆறு வேலைகளை நாம் சரியாக செய்யலை ஆனால் நான்கு வேலைகளை தான் நாம் திறம்பட செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னா செஞ்சு முடிக்காத சரியாக செய்யாத ஆறு வேலைகளுக்காக நம்மை நாமே திட்டிக் கொள்ளாமல் திறம்பட செய்து முடித்த அந்த நான்கு வேலைகளுக்காக நம்மை நாமே பாராட்டி கொண்டு நமக்கு நாமே ஒரு சிறிய பரிசையும் எடுத்துக்கொள்ளலாம் கொடுத்து கொள்ளலாம் இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கஷ்டங்களாக மட்டுமே பார்க்காமல் அவற்றையெல்லாம் சவால்களாக வாய்ப்புகளாக பார்க்கவும் நாம் கற்றுக்கணும் ஒரு நிறுவனத்தில் நல்லபடியாக தான் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் திடீர்னு அந்த நிறுவனத்திலேருந்து நம்மை வேலையை விட்டு நீக்கிடுறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக கஷ்டந்தான் ஆனால் அந்த கஷ்டத்தையே நாம் ஒரு தொழில் முனைவோராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை என்பது மாறிப்போகும் திடீர்னு ஒரு புது ஊருக்கு நம்மளை ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யாவுக்கு போங்க ஆறு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூ புது ஊர் தெரியாத மொழியில் நான் போவது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்காமல் ஓகே புதிய ஊருக்கு போவதால் ஒரு புதிய மொழி ரஷ்ய மொழியை நான் கற்றுக்கொள்ள அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவான மனநிலையோடு மட்டுமே தான் நாம் நிச்சயமாக இருப்போம் நம்மை பற்றி நாம் எப்படி பார்க்கிறோமோ நம்மை பற்றி நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகமும் நம்மை பார்க்கும் நம்மை பற்றி சிந்திக்கும் நம்மை பற்றிய அந்த மென்டல் பிக்சர் மென்டல் இமேஜ் என்பது ஒரு பாசிட்டிவான இமேஜாக இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு வேலையையுமே திறம்பட வெற்றிகரமாக முடித்துவிடும் ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி நம்மை பற்றிய அந்த மென்டல் பிக்சர் இருக்குமானால் எப்பொழுதுமே அந்த பாசிட்டிவான மனநிலையில் மட்டுமே தான் நாம் இருப்போம் நம்மை சுற்றி நாம் பார்க்கும் விஷயங்கள்லாம் கூட நம்மிடம் அந்த நேர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும்படி அமைந்தாலும் நல்லதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுல அவங்க ஸ்கூல் டேஸில் வாங்கின சில போட்டிகளில் ஜெயித்தபோது எடுத்த புகைப்படங்களில் அவங்களோட டெஸ்கில் மாட்டி வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இயற்கை காட்சிகள் ஏதாவது ஒரு அருவி இல்லை பூக்கள் இல்லை குழந்தை சிரிப்பது இந்த மாதிரியான படங்களை எல்லாம் தன்னை சுற்றி வச்சுருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி படங்களை நாம் பார்க்கும்பொழுது இந்த நெகட்டிவான சிந்தனை என்பதே நமக்குள்ளே தோன்றாமல் உற்சாகமான ஒரு மனநிலையோடு மட்டுமே தான் நாம் இருப்போம் இன்னும் ஒரு என்ன எப்போல்லாம் நம்ம மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள் எழுதோ அப்போல்லாம் என்ன செய்யலாம் நோட் புக்கில் அந்த நெகட்டிவ் எண்ணங்களை எழுதி விட்டு அதை பேனாவால் அடிக்கும் பொழுது சைக்கலாஜிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் என்பது நம் மனதை விட்டே அழிந்துவிடும் நிறைய சமயம் ஏன் வந்து நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் தலை தூக்குது அப்படின்னா நாம் செய்ய தவற ஒரு பயிற்சி ஆனால் செய்யக்கூடாத பயிற்சி என்ன அப்படின்னா இறந்த கால கசப்பான நிகழ்வுகளை மட்டுமே நம்மளோட மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கொண்டு வந்து நாம் அதையே நினைத்து கொண்டு இருப்பதால் மட்டுமே தான் அந்த பாசிட்டிவான மனநிலையை நாம் தொலைக்கிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு புது வகையான உணவு வகையை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அந்த உணவு நமக்கு பிடிக்கல அப்படின்னா அடுத்த முறை அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நமக்கு பிடிக்காத அதே உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் நிச்சயம் மாட்டோம் பிடித்த உணவை மட்டுமே தானே சாப்பிடுவோம் உணவு விஷயத்திலேயே பிடித்த உணவை மட்டுமே உட்கொள்ளும் நாம் ஏன் பிடிக்காத உணர்வுகளை வலுக்கட்டாயமாக நம் மனதில் நாமே திணிக்கிறோம் பிடிக்காத உணர்வு இந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தா எனக்கு சோகம் தான் வருது நெகட்டிவான எமோஷன்ஸ் தான் வருது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கும் அந்த நிகழ்வுகளை நாமே நம் மனதிற்குள்ள வலுக்கட்டாயமாக புகுத்தி அந்த பாசிட்டிவான மனநிலையை நாம் ஏன் தொலைக்கணும் அடுத்தது பிளேம் கேம் விளையாடுவதை நிறுத்துவது நான் இப்படி பிறந்ததுனால தான் இந்த மாதிரி இருந்ததுனால தான் இங்கே படித்ததுனால தான் இதை படித்ததுனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரையாவது எதையாவது குத்தம் சொல்வதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அன்னிக்கே அப்படி நடந்திருந்தா நான் சொன்னபடி செஞ்சிருந்தா அப்படின்ற மாதிரி அன்னிக்கே அப்போவே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் நிச்சயமாக நாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் டெய்லியே ஒரு பதினைந்து நிமிடம் உடற்பயிற்சியோ அல்லது டான்ஸோ செய்யும் பொழுது நம்மளுடைய மூளை நமக்கு அந்த சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான மனநிலை கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸை சுரக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அதையும் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்குள்ள மாற்றம் என்பது இன்றைக்கே நிகழ்ந்துடும் அப்படின்னு நம்புவது நிச்சயமாக நிகழாது எந்த ஒரு மாற்றமுமே மெல்ல மெல்ல தான் வரும் இன்றைக்கே மாற்றம் வரும்னு நினச்சா நாம் ஏமாற்றத்தை தான் தழுவோம் ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நாம் எல்லாருமே பாசிட்டிவான நபர்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறோம் அந்த மாற்றம் என்பது நம்ம எல்லோருக்குள்ளேயுமே நிச்சயம் மெல்ல மெல்ல வந்து கொண்டே தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நேர்களே பம்பரமும் அம்பரமும் ஒன்னாகாது இதுதாங்க பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க பம்பரமும் அம்பரமும் ஒன்றாகாது அதாவது சில சொற்கள் கேட்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது என்ன அம்பரமானாக்கா இல்லை பம்பரங்கிறது நம்ம ஜாட்டி எல்லாம் வச்சு நல்லா சைனு விடுவோமே அது பம்பரம் அம்பரம்ங்கிறது ஆடை அல்லது அம்பரம்னாக்கா மேகம் வானம் இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்கு நம்ம சொல்ற பொழுது ரெண்டு ஒரே மாதிரி வார்த்தை அது என்னமோ பம்பரமோ அம்பரமோன்னு சொன்னாங்க நம்ம சொல்லிடக்கூடாது எந்த ஒரு வார்த்தையை நாம் சொன்னாலும் அதற்கு உள்ள பொருளை புரிஞ்சுக்கிட்டு அழகா பேசணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பழமொழி நமக்கு உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா கனவுகளும் நனவாகி என்றென்றும் ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்